ஹாய் மை டியர் லிட்டில் டாக்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பயாலஜி நேட்டிவ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 11th NCERTல செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாஸிபிகேஷன் தான். சரியா, இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல என்னதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயாலஜிக்கல் கிளாஸிபிகேஷன்ல 2 kingdom, 3 kingdom, 4 kingdom, 5 kingdom, 6 kingdom அண்ட் 3 domain, இப்படி நிறைய சிஸ்டம் இருக்கு. இதை ப்ரப்போஸ் பண்ணது யாரு, எதோட பேசிக்ல இதை ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே வந்திருக்கு, சரியா, இதைதான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேயா? சோ இப்ப நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்னா என்னன்னு தெரியணும், ஓகேயா? பயாலஜி, பயாலஜினா என்னது? தி ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஓகேயா? லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் பயாலஜி. சோ பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்னா ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில கிளாசிஃபை பண்ணிருக்கோம், சரியா? எதுக்காக இந்த கிளாசிபிகேஷன் பண்ணிருக்கோம், ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிளாசிபிகேஷன் பண்ணிருக்கோம். சோ இந்த கிளாசிபிகேஷனா ஃபர்ஸ்ட் இந்த நாலேஜ் கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு நாலேஜ கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரிஸ்டாட்டில் தான், சரியா? அதுக்கு முன்னால ஏர்லியரா பாத்தீங்கன்னா, ஆர்கானிசத்தை எதோட பேசிக்கா கிளாஸ் பேசிக்ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, அட் ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் நாட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சயின்டிபிக். இப்ப சயின்டிபிக்னா நிறைய இன்டர்னல் கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா அது சயின்டிபிக் கிளாசிபிகேஷன் சொல்லலாம். பட் ஏர்லியரா ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணும்போது எப்படி பண்ணாங்கன்னா, சயின்டிபிக் கிளாசிபிகேஷன் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க, அந்த அனிமல்ஸோட யூசஸ் வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. பாருங்க, தேர் யூசஸ், எக்ஸாம்பிள், அதோட ஃபுட் கொடுக்கறது, தென் ஷெல்டர், கிளோத்திங், இதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, கிளாஸிஃபை பண்ணாங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல சயின்டிபிக் கிளாசிபிகேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது யாருன்னா, நம்ம அரிஸ்டாட்டில், ஓகேயா? சோ அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்கெல்லாம் ஏர்லியஸ்ட் சயின்டிபிக் பேசிஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட கிளாசிபிகேஷன்ல டோட்டல் ஆர்கானிசத்தையும் அந்த டைம்ல, ஓகேயா? ஸோ எப்படி பண்ணிருக்காங்கன்னா, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ஸ்ல அதோட மார்பாலஜி வச்சு, ஓகே, அதோட எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் வச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ட்ரீஸ் எல்லாம், ரொம்ப பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஷர்ப்ஸ், அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ்க்கு கீழே கொண்டு வந்தாங்க, ஓகே. தென் அனிமல்ஸ் அப்ப எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் சூஸ் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து அனிமல்ஸ் வித் ஆர்பிசி, அனிமல்ஸ் வித்தவுட் ஆர்பிசி, ஓகேயா? அனிமல்ஸ் வித் ஆர்பிசி, ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க, தட் நேம் இஸ் அனைமா, ஓகேயா? அனிமல் வித்தவுட் ஆர்பிசினா அனைமா, ஏ ஃபார் என்னது, ஆப்சன்ஸ், ஓகே. ஸோ வந்து இந்த வேர்ட் வந்து நம்மளுக்கு நம்ம என்சிஆர்டி புக்ல கிடையாது, பட் பிராக்கெட்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வேர்டை இண்டிகேட் பண்ணி க்வெஸ்சன்ல என்ன செய்திருக்காங்க, கேட்டிருக்காங்க, சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, சோ இந்த அரிஸ்டாட்டிலோட ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் இன்னொரு நீட் க்வெஸ்சனும் இதுல சான்ஸ் இருக்கு பாருங்க, ஏர்லியஸ்டா சயின்டிபிக் பேசிஸ்ல கிளாசிஃபை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லப்போனா அது அரிஸ்டாட்டில் தான், சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்பதான் 2 kingdom கான்செப்டை ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இந்த இதை ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னா, லினேயஸ், ஓகே, கரோலஸ் லினேயஸ். இந்த 2 kingdom கான்செப்டுக்கு என்ன ஒரு நேம் கொடுத்திருக்காங்க, தட் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே, ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம லினேயஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிவிங் ஆர்கன்ஸ் தான் இதே மாதிரி 2 categories என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸ்ஃபை பண்ணியிருக்காங்க, த ஒன் இஸ் பிளான்டே அண்ட் த ஒன் இஸ் என்னது, அனிமாலியா, ஓகே. இவங்களோட கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருந்து அப்படின்னா, இவங்க மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸில் கிளாஸ்ஃபை பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தோஸ் ஆர்கானிசம்ஸ் ஹேவிங் செல் வால், ஓகேயா? எந்தெந்த ஆர்கானிசத்துக்கு செல் வால் இருக்கோ அது எல்லாத்தையுமே பிளான்டேக்கு கீழே கொண்டு வந்தாங்க. செல் வால் இல்லாததை அசோஷியல் நம்மளுக்கு அனிமாலியால என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லி பண்ணா, இதுல நிறைய இன்அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன் இருந்தது, சரியா? ஸோ இவங்களால ப்ராப்பரா எதையெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, நாட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ். இவங்களோட கிளாசிபிகேஷன்ல ப்ரோகாரியோட்டுக்கும் யூகாரியோட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை சொல்லல, ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, யூனிசெல்லார், தெர் இஸ் நோ டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லார். ஏன்னா எல்லாத்தையுமே செல்வால் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன கொண்டு வச்சுட்டாங்கன்னா,
பிளான்ட்ல கொண்டு வச்சுட்டாங்க. தென் தேர்ட், என்ன ப்ராப்பர் ப்ராப்பரான ஐடியா இல்லைன்னா தெர் இஸ் நோ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் போட்டோசிந்தட்டிக் அண்ட் நான் போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். இது எல்லாம் இதுல இருக்கக்கூடிய இன்அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன். ஓகேயா? ஸோ வந்து இதனால நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே டூ கிங்டம் கான்செப்ட் வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் தரல அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, த்ரீ கிங்டம் கான்செப்டை என்ன பண்ணாங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னால் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஃபாதர் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, தட் ஒன் இஸ் யாரு, கரோலஸ் லினேயஸ். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசிஃபிகேஷன்ல நிறைய இன்அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹவு டு இம்ப்ரூவ் த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அதுக்கு பிறகு அடிஷ்னலா நிறைய கேரக்டர்ஸை என்ன பண்றாங்க, உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் சில கேரக்டர்ஸ் இருக்கு, இதுவும் நம்மளுக்கு ரீட் கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னா பாருங்க, செல்லோட ஸ்ட்ரக்சரை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க. அதுக்கு பிறகு செல் வால், ஓகே, செல் வாலோட பேட்டர்ன். அதுக்கு பிறகு அதோட நியூட்ரிஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன். தென் அது ஹாபிடேட் எங்க இருக்கிறது, அதையும் கேரக்டரா என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. தென் ரீப்ரொடக்ஷன். தென் அடுத்தது பாத்தீங்கன்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அடிஷ்னலா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு கிளாசிபிகேஷன் ரொம்ப கிளாரிட்டியா கிடைச்சது. ஓகேயா? தென் இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, த்ரீ கிங்டம் கான்செப்ட். ஓகேயா? த்ரீ கிங்டம் கான்செப்டை நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்ன்ஸ்ட் ஹீக்கல். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மூணு ஃப்ரெண்ட்ஸ், த்ரீ கிங்டம்னா மூணு, ஓகேயா? மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீனி சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஓகேயா? அப்போ வந்து எர்ன்ஸ்ட் ஹீக்கல் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் வந்து 1866, சரியா? சோ இவங்களோட கிளாசிபிகேஷன் பாருங்க, கொஞ்சம் இது கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். நம்ம கரோலஸ் லினேயஸ் என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு பிளான்ட் அனிமாலியானு டோட்டலா டிவைட் பண்ணாங்க. ஓகேயா? சோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்த மறுபடியும் இத வந்து என்னது, பிளான்டே அனிமாலியா தவிர இன்னொரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க, அது யாருன்னா புரோட்டிஸ்டா. ஓகேயா? ஸோ புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா, இவங்க தான் த்ரீ கிங்டம் கான்செப்ட். ஓகேயா? இந்த புரோட்டிஸ்டால அப்ப யாரை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிசெல்லுலார் யூகாரியோட்ஸ் என்ன பண்ணாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேயா? யூனிசெல்லுலார், யூகாரியோட்ஸ், ப்ரோகாரியோட்ஸ்ல இந்த டிஃபரன்ஸை நம்ம ரெண்டாவது பார்க்கலாம், சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரீ கிங்டம் கிளாசிபிகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஏர்ன்ஸ்ட் ஹீக்கல். ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஃபோர் கிங்டம் கான்செப்டுக்கு வரலாம், சரியா? ஃபோர் கிங்டம் கிளாசிபிகேஷன் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு, நமக்கு கோப்லாண்ட். ஓகேயா? மூணு பேர் ஹீனி சிரிச்சுக்கிட்டே லேண்டுக்கு மேல நடந்து வர்றாங்க. அப்ப என்னது கோப்லாண்ட். ஓகே, இது எப்ப ப்ரப்போஸ் பண்ணாங்க, வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க, 1956. இது வந்து 1866, ஃபோர் கிங்டம் 1956. இப்போ அடிஷ்னலாக எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா ஏற்கனவே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ அடிஷ்னலாக மொனிராணி ஒரு பார்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா. அப்போ மொனிரால நம்மளுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிசெல்லுலார் ப்ரோகாரியோட்ஸ். ஓகேயா? அப்போ புரோட்டிஸ்டால யார் வந்தாங்க, யூனிசெல்லுலார் யூகாரியோட்ஸ். இப்போ ப்ரோகாரியோட்ஸ்க்கும் யூகாரியோட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு. அஞ்சு பேரா கிளாஸ்பை பண்ணாங்க. அதுல யாருனா மொனிரா, புரோட்டிஸ்டா, அடிஷனலா யார ஆட் பண்ணாங்க, ஃபங்கை ஆட் பண்ணாங்க. ஓகேயா? ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. சோ இத நோட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ அதுக்கு அடுத்தது ஃபைவ் கிங்டம் கான்செப்ட் முடிஞ்சாச்சு. சோ சிக்ஸ் கிங்டம் கிளாசிபிகேஷன். ஓகே, இத கொடுத்தது யாரு, கார்ல் ஓஎஸ். ஓகே, சோ இயர் வந்து 1990. சோ எதோட பேசிஸ்ல நம்மளுக்கு சிக்ஸ் கிங்டம் கான்செப்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு அப்படினு பார்த்தீங்கன்னா, ஆன் தி பேசிஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ரிபோசோமல் ஆர்என்ஏ. இது என்சிஆர்டி புக்ல கிடையாது, பட் வந்து கேட்கலாம், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதுல மொனிராணி ஒரு பார்ட் இருந்தல, இந்த மொனிராவை மறுபடியும் ரெண்டு சப் கேட்டகரியா மறுபடியும் என்ன பண்ணாங்க, டிவைட் பண்ணாங்க. ஓகேயா? அது என்னன்னா ஆர்கி பாக்டீரியா, இன்னொன்னு என்னது யூ பாக்டீரியா. ஓகேயா? ஆர்கி பாக்டீரியா யாரு, ரொம்ப பிரிமேட்டிவ், ஓகே, ரொம்ப ஓல்டஸ்ட், ஒரு எக்ஸ்ட்ராடினரி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல லிவிங் அந்த லைஃபை லீட் பண்றதுதான் நம்மளுக்கு ஆர்கி பாக்டீரியா. யூ பாக்டீரியானா அது வந்து நம்ம ட்ரூ பாக்டீரியான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல்.
தனியா. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரீ, இப்ப வந்து த்ரீ டொமைன் சிஸ்டம். ஓகேயா, இது வந்து மொத்தத்துல இவங்க எல்லாத்தையுமே ஒரு டொமைன்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதையும் ப்ரப்போஸ் பண்ணது என்ன, கால் ஊயஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. கால் ஊஸ் அண்ட் பேசிஸ் ஆஃப் இந்த 16S ரிபோசோமல் ஆர்என்ஏ, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, ஆர்கிபாக்டீரியா, யூ பாக்டீரியா, யூ பாக்டீரியாக்கு பதில சில இடத்துல பாக்டீரியானையும் கொடுத்துருப்பாங்க. சரியா, பாக்டீரியா. தென் இது மொத்தமா சேர்த்து லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, யூ கேரியோட்ஸ் என்ன சொல்லி என்ன சொல்லிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. சரியா, இதுதான் த்ரீ, நம்மளுக்கு த்ரீ டொமைன் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைச்சிருக்கோம். டூ கிங்டம், டூ கிங்டத்தை ப்ரப்போஸ் பண்ணது கரோலஸ் லினியஸ், த்ரீ கிங்டத்தை ப்ரப்போஸ் பண்ணது மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஹீன்னு சிரிச்சுட்டே வராங்க, ஸோ ஹீக்க. ஃபோர் கிங்டம் கான்செப்ட்ல மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு லேண்டுக்கு மேலே நடந்து வராங்க, ஸோ கோப்லேன். ஃபைவ் கிங்டம் கான்செப்ட் வந்து பிட்டாக்கர். ஓகேயா, பிட்டாக்கர். சிக்ஸ் கிங்டம் கான்செப்ட் கார், கார் ஊஸ், கார்ல எல்லாரும் வர்றாங்க. ஓகேயா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட் டாக்டர் டி விஷா அரசு. Thank you so much.